எனது பணிவான வணக்கங்கள். இன்று இந்த அவை மிகவும் சிறப்புக்கு உரியது. காரணம் என்னவெனில், நல்ல அறங்கள் பல சேர்ந்து ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு அறமாக இந்த அரங்கம் நிகழ்ந்திருக்கிறது அப்படிங்கிறத சந்தோஷமாக சொல்கிறோம். அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, பண்பால், நட்பால், உறவால், இல்லறத்தால் எல்லாம் ஒருங்கிணைத்த ஒரு சான்றோர் கூடியிருக்கக்கூடிய, இலக்கியங்களை சொல்லுவாங்க ஆண்டு அமைந்து அடங்கிய சான்றோன்னு, அந்த மாதிரி கல்வி அறிவுகள் மிக்க இருக்கக்கூடிய இந்த அரங்கம் இன்றைக்கு சிறப்பாக இருக்கு. காரணம் எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சது தான், பிவிஆர் விடை தரும் நிகழ்வு விழா என்பதை நிகழ்வும் சொல்லுவோம். இதில் பிரியா விடை அப்படிங்கிற சொல்லுதுன்னு சொன்னால், இலக்கணத்து பிரகாரம் சொல்கிறதுனா ஈறுகட்ட எதிர்மறை பெயரிச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நடவான் என்றான்னு சொன்னால் அவன் நடந்துட்டுக்கிறான் பொருள், உண்ணான் என்றான் அப்படின்னு சொல்லுதுன்னு சொன்னால் உண்ணுகின்றான்னு பொருள். பெயர் அப்போ பார்க்குற போது பிரியா விடை அப்படிங்கிற போது நம்மளை விட்டு பிரிந்துடுறாங்க, ஆனால் உடல் அளவில் மட்டுமே, உள்ளத்தளவு அளவிலும் அன்பாலையும் நம்மளை விட்டு அவங்க பிரிகிறது இல்லை அப்படிங்கிறதுக்காகத்தான் இத்தனை ஒரு அழகான ஒரு கலை சொல்ல வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த மாதிரியான ஒரு அறங்கில் என்னை விட வயசுலையும் பண்புலையும் அறிவிலையும் புகழலையும் உயர்ந்திருக்கக்கூடியவர்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த சபையில் கருடன் பறக்கக்கூடிய வானில் சில ஈயான நானும் கொஞ்சம் பறந்துட்டு போகலாமே எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறீங்க. அதற்கு நான் முதல்ல இந்த வாய்ப்பு வழங்கி அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் உள்ள இந்த நிகழ்வுடைய தலைவியாக இருக்கக்கூடிய டீச்சர், அதாவது டீச்சர் விதைகளை, விருட்ச விதைகளை தூக்கிட்டு போனவங்க. விருட்சம்னா தெரியும், விதைன்னா தெரியும், விதைக்குள்ள எத்தனை விருட்சம் இருக்குன்னு தெரியும், நமக்கு தெரியாது, கண்டிப்பாக தெரியாது. அப்படி விருட்ச விதைகளை அள்ளி தூக்கிட்டு போனவங்க இன்னைக்கு அது வந்து கிளை பரப்பி மரமாக செடியாக இருந்து மரமாக மாறி இன்னைக்கு பல உயிர்களுக்கு இருக்கக்கூடிய இருப்பிடமாகவும் பல்லுயிர் காப்பகமாகவும் இன்னைக்கு மாறியிருக்கு. ஒன்று முதல் இன்னைக்கு டீச்சர்னுடைய இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளில் அதை நம்ம கண்கூட பார்த்துருக்கிறது மெய்யலாக இருக்கு. அடுத்தது சொன்னால், ஏணிகள் சிகரங்களை நோக்கி பயணிக்கின்றன அப்படின்னு, ஏணிகள் சிகரங்களை நோக்கி பயணிக்கின்றன. எல்லாரும் சொல்லுவாங்க என்ன சொன்னால், ஏணிகள் ஒரே இடத்துல தான் நிற்கும்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது, இங்கே ஏணியும் சிகரங்களை நோக்கி பயணிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். செல்வி டீச்சரோட காரியங்களை நம்ம பார்க்குற போது, பின்ன செல்வி டீச்சரோட நான் பார்த்து பழகின ஒரு விஷயத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம்னு கேட்டால், நான் முன்னாடி சொன்ன ஆண்டு அமைந்து அடங்கிய சான்றோன், அதற்கு என்னென்னா பல கடைகள் அறிந்தும் ஆனால் நிறைவுடன் தழும்பாதுன்னு சொல்லுவோம் அந்த பண்பு. அதுக்கு நான் சொல்கிறேன் எப்படின்னு சொன்னால், ஆள் கிணறும் நீள் குளமும் அடியாளம் வரை கலக்கப் பெறுவதில்லை. ஆள் கிணறும் நீள் குளமும் அடியாளம் வரை கலக்கப் பெறுவதில்லை. டீச்சர்கிட்ட காணிக்கிறது முகத்தில் மட்டும்தான் கலக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் மனதளவில் எந்த கலக்கமும் இருக்காது. ரொம்ப தெளிவாக சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய நேரத்தில் அழகாக சொல்லிட்டு தைரியம் சொல்லிட்டு கேட்பாங்க. கேட்போம், சார் நான் சொல்ல தப்பா, சார் என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த ஒரு பண்பு நாள், அதனால தான் அந்த அந்த மாதிரியே அப்படி சொல்லிட்டு சொன்னேன். பின்ன டீச்சர்னுடைய செயலுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றா, அதுக்கு ஒரு உண்மை சொல்லியிருக்கேன், கதிரவன் தன் கிரண கையால் இருளை அகற்றி ஒளிபரப்புகிறான் அப்படின்னு டீச்சர். அதே தான், அதுக்கு விளக்க வேண்டியதில்லை. கதிரவன் எப்படி தன்னுடைய கதிரை பரப்பி எப்படி இருளை நீக்கி எல்லோருக்கும் வெளிச்சத்தை கொடுக்குறாங்களோ, கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமாக அதை செம்மையுடன் செய்து நல்ல அம்மையாக இருக்கிறார் அப்படின்னு. அடுத்தது அப்போ இந்த இலக்கணத்தில் மெய்தொட்டு பயிரன் பொய் பாராட்டல் அப்படிங்கக்கூடிய ரெண்டு விஷயத்துக்காக இலக்கணங்களில் பார்க்குற போது, இந்த மெய்தொட்டு பயிரன் சொன்னால் அது தலைவன் தலைவன் இருக்கக்கூடியது, பேசுகிறவங்க அப்படி சும்மா தொட்டு தொட்டு பேசுறது, அப்போ நீ நல்லாவே பயிலாட்டினாலுமே நல்லா அழகாக இருக்கேன்னு சொல்கிறது, அந்த மாதிரிலாம் இந்த மாதிரியெல்லாம் கிட்டத்தட்ட 20 வருஷமாக இங்கே செஞ்சுட்டு வந்திருக்காரு. அது யார் கிட்டேன்னு சொன்னால், நான் இந்திரத்தை சொல்லவில்லை, குழந்தைகளிடம், குழந்தைகளிடம் சின்ன செயல்களை செய்கிற பொழுது தட்டி கொடுத்து வேலை வாங்குறது, அவங்க டீச்சர் அதுக்கு நல்லா அழகாக செய்கிற போது முத்தம் கொடுக்கறது, கூட்டு பாராட்டக்கூடிய இதெல்லாமே வந்துட்டு இலக்கணங்களில் மீதொட்டு பெயர்கள் பொய் பாராட்டலுங்கிறது. அவ்வளோ அழகாக டீச்சர் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நம்ம எல்லாருமே டீச்சரை வந்துட்டு புகழ்ந்து பாடுவதற்காக, மதிப்பளிப்பதற்காக, அன்பு செலுத்துவதற்காக இந்த ஆரம்பத்தை நினைத்திருக்கிறோம். அதுக்கு நான் சொல்லியிருந்தது, குழந்தைகளுடன் நீ அளவாகிய நாட்களை வருடங்களாக அரசு அளந்து அளந்தது, வருடங்களாக அரசு அளந்தது, எங்கள் உங்கள் எண்ணங்களால் அல்ல,
எப்படி அரசாங்கம் வந்துட்டு தான் வந்துட்டு இத்தனை வருஷம் இருக்கிறா, இதுக்கப்புறம் இருக்க முடியாது, பணி செய்ய முடியாது அப்படின்னு அரசாங்கம் போடுற முடியுதானே ஒழிய எங்களுடைய உள்ளத்திலும் எங்களுடைய மனதிலும் அப்படியான எண்ணங்களால் அல்ல. அப்போ இப்படிப்பட்ட இந்த டீச்சர்கள் நான் எனக்கு என்னுடைய அனுபவத்தில் கூட ஒரு விஷயத்தும் சொல்லிக்கிறேன். நான் 2020 ஜனவரி 6ஆம் தேதி வேலைக்கு வர்றேன். எனக்கு வர தெரியாது, அந்த டைம் வேறு கொரோனா டைம் வேறு நெருங்கிட்டுக்குது அப்படிங்கிற போது எனக்கு அட்டப்பாடி எப்படி வர்றதுன்னு கூட தெரியாது. அப்போ எனக்கு பக்க பலமாக இருந்து எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். ஒன்று செக்யூரிட்டிஸ்லேயும் ஒன்று இருந்தோம் டீச்சர், ஏன்னா பஸ் எந்த இடத்துல ஏறி இறங்கணும்னு தெரியாது. கோயம்புத்தூரில் போய் பழக்கம் இல்லை, டீச்சர் கூப்பிடுவாங்க, ஒரு கண்ட்ராக்டர் நிறுத்தி பஸ்ஸை நிறுத்துவாங்க, சார் சார் நிறுத்துங்க, நீங்கள் ஒரு நாளைக்கு சார் நேரம் சார் இறங்கிங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக போய் எழுதிட்டீங்களான்னு கூப்பிடுவாங்க. சின்ன காரியமாக இருந்ததுனால ரொம்ப அக்கறையாக கவனிச்சுட்டாங்க. இன்றைக்கி அதனுடைய ஒரு ஊக்கம் தான் நீங்கள் நான் இந்த இடத்துல இன்றைக்கி முதல்ல வர முதல்ல பேசவே மாட்டேன், ஒரு முக்குள் உட்காந்துருந்தது. இன்றைக்கி எனக்கு இவ்வளோ தூரம் இடமெல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்குதுன்னு நான் சொல்லிக்கிறேன். டீச்சர்கிட்ட ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், அதை நான் சொல்லிட்டு இந்த நிகழ்வுடைய அவங்க சின்ன ஒரு தலைப்பு சொல்லிட்டு போவாங்க. ரொம்பவுமே டீச்சர் நம்ம சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களும் தெளிவாக டீச்சருக்கு தப்பில்லாமல் தெரியும். எப்படி போகணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் எல்லா விஷயம் தெரியும். ஆனாலும் அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் தானாக முன்னிலையில் வந்துட்டு எதுவும் சொல்ல மாட்டாங்க டீச்சர். ஆனால் அழகாக சொன்ன காரியத்தை கொடுத்துங்கன்னு சொல்லி தெளிவாக செய்வாங்க. இன்றைக்கும் டீச்சருக்கு எனக்கு இடம் ஒரு விஷயம் மட்டும் பெண்டிங் இருக்குது, அதை டீச்சர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நான் மட்டும் தான் செய்யலை. நானும் தாசாக இருந்தால் இவங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டான்னு நடந்துக்கிட்டே இருக்கிறேன். ஆமாம், நூலக பயன்பாடுனா தலைமையாசிரியர் எங்களுக்கு பொறுப்பு கொடுத்துருந்தாங்க. எனக்கு தாசாக இருந்து செஞ்சு வச்சுருக்கு. இன்றைக்கு வரைக்கும் டீச்சர் கேட்டு தான் இருக்கிறாங்க, சார் எந்த நேரம் வேணாலும் கூப்பிடுங்க கூப்பிடுங்கன்னுக்கலாம், மார்ச் 27 கூடவாது நாங்கள் அதை செஞ்சு முடிச்சிடணும்னு பார்க்குறோம். சரி, பின் இந்த டீச்சர்னுடைய ஒரு நிகழ்வில்